நண்பர்களை வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து ஆர்டிஃபைன் ஆர்டிஃபைன் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போஸ்ட் கோவிட் கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டங்களில் உலகம் முழுவதும் மனிதர்கள் மேல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு மனிதர்களுடைய உள் உறுப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த மாற்றங்கள் இப்போ திடீர் மாற்றமாக இருந்தாலும் கூட கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பாகவே ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கும் பெராலிசிஸ் வருவதற்கும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு ஒரு தியரி இருந்தது அது அதீதமான கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற தியரி அதுல எல்டிஎல் ட்ரை VLDL விஎல்டிஎல் இந்த மாதிரியான கொழுப்புகள் குறைவாகவும் எச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு ஜாஸ்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தியரி இருந்தது உலகம் முழுவதும் ட்ரீட்மெண்ட்டுகளும் இதை நோக்கி தான் டிராவல் பண்ணிச்சு இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம ரத்தத்துல அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தால் நம்மளுடைய ரத்தம் திக்காக மாறிவிடும் இது ரத்தத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கொழுப்பால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது இது நம்மளுடைய உயிரை கொள்ளுமா அப்படின்னா கொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல ஆனால் அது நம்மளுடைய வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடும் ஒபீச கொடுக்கும் சுறுசுறுப்பு இல்லாத தன்மையை கொடுக்கும் மூச்சு வாங்குதலை கொடுக்கும் நம்மளால ஆக்டிவா இருக்க முடியாத சூழலை கொடுக்கும் இரத்த ஓட்டம் முழுமையாக உடல் முழுவதும் பாஸ் ஆகிறத தடுக்கும் இந்த மாதிரியான சில அசௌகரியங்கள் தான் அதிகமான கொலஸ்ட்ரால் நடக்குமே தவிர உடனடி டெத் என்பது சடன் டெத் என்பது வேறு காரணங்களால் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு மா மேதை தான் அசிம் கேட்ட இந்த காலகட்டத்துல உலகமே ஒரு கோணத்துல போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல இது இந்த மாதிரி ஒரு மாற்று கருத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும் அது ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் இதை கண்டறிந்து ரத்த தட்டுக்கள் அக்ரிகேஷன் மட்டும்தான் இரத்த தட்டுக்கள் திடீரென மியூட்டேட் ஆகி ஒன்று கூடுவதால் ஏற்படக்கூடிய கிளாட்டிங் தான் மனிதர்களுக்கு பேர் ஆபத்தை விளைவிக்குது அப்படிங்கிற ஒரு தியரியை கண்டுபிடிச்சு அந்த தியரிக்கான முழுமையான சொல்யூஷனையும் கொடுத்தார் இந்த மாதிரி பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஆகிறத தடுத்து ரத்தத்தில் நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணி கெட்ட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு சப்ளிமெண்ட்ரிய கண்டுபிடிச்சாரு உலகத்தில் முதல் முறையாக அப்போ இவருடைய ப்ரொஃபைல் என்ன இவர் பேசிக்கலி டாக்டர் இந்தியாவில் பிறந்து பெருமை மிகு இந்தியாவில் பிறந்து அமெரிக்காவில் படிச்சு நார்வேல செட்டில் ஆன ஒரு இந்தியர் இவருக்குன்னு மிகப்பெரிய ப்ரொஃபைல் இருக்கு இவ்வளவு பெரிய ப்ராடக்ட் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் ஒரு லைஃபுக்கான ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்தி கொடுக்கு ஒரு மாமனிதர் மனிதர் உலகம் முழுவதும் புகழத்தக்க வகையில இருக்கக்கூடிய மாபெரும் விஞ்ஞானி ஏறத்தால எண்பதுக்கும் மேற்பட்ட வெளியிட்டு உலகம் முழுவதும் பெயர் பெற்றவர் அதோட மட்டும் இல்லாம நோபல் பிரைஸ் ஜூரியா இருக்கக்கூடிய இந்தியாவுல இருந்து முதல் ஜூரி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்த்துட்டு இந்த சப்ளிமெண்டரி கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேல பேட்டன்ட் ப்ராடக்டை கண்டுபிடிச்சு பேட்டன் ரைட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதன் இவருடைய கண்டுபிடிப்புகள் உலகத்தினுடைய முதல் தரமான கண்டுபிடிப்புகள் இது மாறுபட்ட கோணத்தில் உருவான கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஏற்கனவே இருந்த தேரையை உடைச்சு இதுக்கு இது காரணமல்ல வேறொரு காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்டுகளை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்துருக்காரு அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் இந்த ஆர்டிஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேப்சூல் இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெண்டாவது இந்த ப்ராடக்டில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சீக்கிரான ஒரு மெர்ஜ் இருக்கு ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கு என்ன அப்படின்னா எல்லாஜெனின் பிளஸ் கிவி இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான எக்ஸ்ட்ராக்டர் இருக்குது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்ட்ராக்டர் இருக்குது ஹண்ட்ரட் இஸ் டு ஒன் ரேஷியோவில் பிரிச்சு எடுக்கப்பட்ட இந்த விதைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் தான் இதனுடைய சீக்ரெட் ஃபார்முலா இந்த ரெண்டோ ப்ராடக்டை மெர்ச் பண்ணி ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் அட்டிஃபைன் இது இன்னைக்கு பண்ணக்கூடிய வேலைகள் அதிசயத்தக்க வேலைகளை இது பண்ணுது மிக 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 அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமா ஒரு மனிதருக்கு உயிர் கொடுக்கிறது இந்த ப்ராடக்ட் அப்ப ஜென்ரலா எலார்ஜினை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னா எதுக்காக நம்ம எடுப்போம் அப்படின்னா இது ஒரு வகையான அமினோ ஆக்சைட் இது ரத்த நாளங்களில் நெகிழ்வுத்தன்மைய ஒரு எலாஸ்டிக்னஸ் உருவாக்குறதுதான் முதல் முறையாக இதை பயன்படுத்துறாங்க ரெண்டாவது ஒரு மியூக்கஸ் ஃபார்மேஷனுக்கு ஆண்களினுடைய விரைப்பு தன்மைக்கு அதாவது இரத்த ஓட்டத்தை மிகச்சீராக சரிப்படுத்துறதுக்கும் பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கும் எல்லார்ஜினின் சமகாலங்களில் பயன்படுத்திட்டு வர்றாங்க இது ஒரு பெனிஃபிட் இதை தனியாக சாப்பிடும்போது கிவி ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான பொருள் பிளேட்லேட்டு அக்ரிகேஷனை நார்மல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஜென்ரலாக பிளேட்லெட் கிளாட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி அஞ்சு சதவிகிதத்துல இருந்து நாற்பது சதவிகிதம் வரைக்கும் இருந்தால் அது அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் காரணம் பிளேட்லெட் அக்ரிகேஷன் அப்படிங்கிறது மோர் தென் ஃபிப்டி சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு மேல போகும்போது தான் அது ஆபத்தாக மாறுகிறது அப்ப நாற்பது பர்சன்டேஜ்க்குள்ள இருக்கும்போது அது நமக்கான வரம் கிளாட்டிங் இருக்கணும் ஏதாவது நம்மளுடைய உடல்ல ஏதாவது கீரல்கள் ஏற்பட்டால் காயங்கள் ஏற்பட்டால் புண்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து ரத்தம் வழிந்து நம்மளுடைய உடல் உடலில் இருக்கக்கூடிய மொத்த ரத்தமும் வெளியேறாமல் பாதுகாக்கணும் ஏன்னா உடலுக்கு ரத்தம் என்பது மிக முக்கியமானது அது வெளியேறாம பாதுகாக்க வேண்டியது பிளேட்டோட வேலை ஆனால் இது எதிர்மறையாக செயல்பட்டு இரத்த நாளங்களில் ஏதாவது ஒரு கிளாட்டிங்கை ஏற்படுத்துமானால் அது உடனடியாக ஒரு மனிதனின் உயிரை குடிக்கும் அப்படிங்கிறது தான் அச்சமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கிற இறப்புகள் வெறும் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற காலம் எல்லாம் மாறி போய் ஒரு அதீதமான ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அல்லது அதிகமான ஒரு ஒபிஸ் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருந்தவங்க தான் ஹார்ட் அட்டாக்கால இறந்து போறாங்க அப்படிங்கிற கதைகள்லாம் மாறி போய் இன்னைக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஏன் சாலை வேலைகளில் ஈடுபடக்கூடிய விவசாய வேலைகளில் ஈடுபடக்கூடிய சுகாதாரமே முழு மூச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இவங்க எல்லாரும் சாமானியமாக இறந்து போறதுக்கு மிக பெரிய காரணமாக இருப்பது இந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன் சொல்லக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய காரணியாக ஒரு மனிதனுடைய உயிரை கொள்வதற்கான மிகப்பெரிய காரணியாக வருது இதுக்கான தீர்வு அப்படின்னு தான் நம்மளுடைய அசிம் கே தத்தாரை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு முதல் முறையாக அவர் கொடுத்த சயின்டிபிக்கலான சப்ளிமெண்டரி ப்ரூஃப் பண்ண சப்ளிமெண்டரி வாங்கின சப்ளிமெண்டரி அதுதான் இந்த ஆர்டிஃபை தொடர்ந்து ஒரு மாசத்துல இருந்து மூன்று மாதம் வரைக்கும் தொடர்ந்து தினமும் காலையில சாயந்தரம் ஒரு ஒரு கேப்சூல் வந்தோம் அப்படின்னா எவ்வளவு அதிகமான கொலஸ்ட்ராலா இருந்தாலும் குறைஞ்சி வந்துடும் எவ்வளவு குறைவான நல்ல கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அது இம்ப்ரூவ் ஆகும் எவ்வளவு அதிகமான பிளட் ப்ரெஷர் அவருக்கு இருந்தாலும் அது ரெடியூஸ் ஆயிடும் நார்மலுக்கு வந்துடும் அவருக்கு உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிட் கிட்னி கணயம் போன்ற உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய டேமேஜ படிப்படியாக சரி பண்ணி அதனுடைய எபிகசியை இம்ப்ரூவ் பண்ணி அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதுக்கான உத்வேகத்தை இந்த ப்ராடக்ட் கொடுக்கும் முறையாக உடல் முழுவதும் ஓட்டத்தை சரி செய்வதன் மூலமாக காயங்களை ஆத்தும் கண் பார்வையை சீராக்கும் பல்களில் ஏற்படக்கூடிய ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை சரி பண்ணும் இந்த மாதிரி பல வகையான பெனிஃபிட்ஸ ஒரே ப்ராடக்ட் கொடுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட எடுத்தாலே கிட்டத்தட்ட அறுபது சதவிகித பிரச்சனைகள்ல இருந்து ஒரு மனிதன் வெளியில வர முடியும் தீவிரமான பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் நம்மளுடைய உயிருக்கான ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்திக்க முடியும் அவ்வளவு அருமையான ப்ராடக்ட் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த ப்ராடக்டை பத்தி ஜஸ்ட் வெறுமனே இது ஒரு ஹார்ட்டுக்கு பிபிக்கு கொலஸ்ட்ராலுக்கு அப்படின்னு சொல்லாம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ப்ரூஃபா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளால காமிக்க முடியுமா அப்படின்னா பாருங்க இது ஒரு ரிப்போர்ட் நண்பர்களே இதை நீங்க ஸ்கிரீன்ல கொஞ்சம் வெளிச்சம் வச்சு நீங்க பாத்துக்கோங்க இது ஒருவருடைய ரிப்போர்ட் கோயம்புத்தூர்ல மிஸ்டர் கணேசன் அவருடைய ரிப்போர்ட் இந்த ப்ராடக்ட் முதல்ல அவரு இந்த ப்ராடக்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை பண்ணாரு அது பல பேருக்குமான ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக மாறி இது வரைக்கும் நீங்க எத்தனையோ சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்டுகளை நீங்க இருப்பீங்க எத்தனையோ சித்த ஆயுர்வேத மருந்துகளை நீங்க சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் ப்ரூஃபாக ஒரு எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் ட்ரை கிளிசிரேட் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் விஎல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைச்சி நம் உடலுக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் ஐ இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா இதுதான் கேள்வி இப்ப பாருங்க இவர் அந்த ரிப்போர்ட் எடுக்கிறது ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த ரிப்போர்ட்டை எடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஆர்டிஃபைன் சாப்பிடல இந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்டிஃபைனை சாப்பிட்றாங்க அப்போ இந்த ப்ராடக்டோடைய ரிசல்ட்டை நீங்கள் அடுத்து பார்க்க போறீங்க இவருக்கு டோட்டல் கொலஸ்ட்ரால் நூற்றி எழுபத்தி ஏழு அதை பற்றி கவலை இல்லை ஹெச்டிஎல் நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஆனால் அவருக்கு தேவை நாற்பதுக்கு மேல அறுபது வரைக்கும் இருந்தால் மிகச்சிறந்த ஆரோக்கியமாக இருக்கும் அவருடைய பிளட்டு ஆனால் அவருக்கு நாற்பத்தி அஞ்சு இருக்கு எல்டிஎல் நூத்தி முப்பத்தி எட்டு இருக்கு நார்மல் ரேஞ்சை விட ஒரு முப்பத்தி எட்டு பாயிண்ட் கூட இருக்கு நூறு குள்ளரர் இருந்தா அவர் சின்ன குழந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு ரத்த ஓட்ட மண்டலத்தை வச்சிருக்காருன்னு அர்த்தம் அப்ப அவருக்கு நூத்தி முப்பத்தி எட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டின் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு இருக்கு முப்பது குள்ளரை இருந்தால் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்பு இது ஐம்பதுக்கு கீழே இருந்தால் ஆரோக்கியம் அதுக்கு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் மிகச்சிறப்பாக ஒரு நூறுக்கு கீழே இருந்துச்சுன்னா அற்புதம் இதெல்லாம் அவருக்கு கொலஸ்ட்ரோலுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்ததுல அவர் கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கு இந்த இந்த ரிப்போர்ட்டை எடுத்து கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு இந்த சாப்பிட்டு ஒரு மாசம் அடுத்த ரிப்போர்ட் எடுக்கிற அதாவது முப்பது நாளில் நம்மளுடைய சிபிடி இந்த மூணு ப்ராடக்ட்டையும் சாப்பிட்டு தொடர்ந்து காலையில் எம்டி ஸ்டோமக்ல ஆர்டிஃபைன் ஒரே ஒரு கேப்சூல் ஒரே ஒரு கேப்சூல் தான் ரெண்டு கேப்சூல் உங்களுக்கு சொன்னேன் இவர் எடுத்தது ஒரே ஒரு கேப்சூல் ஒரே ஒரு குளுக்கோகான் அஞ்சு சொட்டு சிபிடி ஆயில் இத ஒரு மாச காலம் தொடர்ந்து எடுத்தது விளைவு இப்ப நீங்க பார்க்க போற ரிசல்ட் அதாவது டோட்டல் கொலஸ்ட்ரால் நூத்தி எண்பத்தி ஆறு எச்டிஎல் ஐம்பது இதுதான் அதிசயம் அதாவது இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய துணை உணவுகள் இந்த உலகத்தில் கிடையாது எச் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றதன் மூலமாக உடல் உழைப்பை பிசிக்கலி நீங்க உழைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் போன் ஆகி நல்ல கொலஸ்ட்ராலா மாறும் இது நல்ல கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மருத்துவம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனாலதான் தான் நம்ம ஒரு ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ரத்தத்தை தண்ணி மாதிரி மாத்தறதுக்கான மாத்திரைகளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பே தவிர கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் எஃபெக்டிவாக இல்லை எஃபிகசியாக கிடையாது இரண்டாவது எல்டிஎல் முன்ன ரிப்போர்ட்ல பாத்தீங்க நூத்தி முப்பத்தி எட்டு இந்த ரிப்போர்ட்ல நீங்க பாக்குறீங்க எண்பத்தி நாலு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நூறுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது ஆரோக்கியம்னா நூறுக்கு கீழே எண்பத்தி நாலுக்கு வந்திருக்கு வித்இன் த மந்த் அடுத்தது விஎல்டிஎல்

ஆர்டிஃபைனுடைய ஜஸ்ட் ஒரு கேப்சூல் பர் டே நடத்தின மாயாஜாலம் இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய கார்டியா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வேணாலும் இந்த ப்ராடக்ட ரெண்டு ரிப்போர்ட்டை கொண்டு போய் தூக்கி போடுங்க அவர் இத இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு இது எப்படி சாத்தியம்னு அவர் மண்டே பிச்சுக்குவார் எதனால சாத்தியம் அப்படின்னு மண்டே பிச்சுக்க முடியும் காரணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பகமான துணை உணவுல இந்த சாத்தியத்தை நம்ம பண்ண இது மிகப்பெரிய சாதனை இந்த சாப்பிட்டு ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்தார் அவருக்கு கொஞ்சம் டயபெட்டிக் அந்த டயபெட்டிக் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி பதினொன்னு இருக்கு குளுக்கோஸ் அந்த குளுக்கோஸ் லெவல் ஒரு மாசத்துல ஃபாஸ்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு ஆஃப்டர் ஃபாஸ்டிங்கில் நூற்றி நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஒரு நல்ல அளவு அவருக்கு எனக்கு சுகரே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஒரு அளவு நண்பர்களே எனக்கு கணேசனை வந்து ரொம்ப காலமாக தெரியும் அவருடைய உடல் மீது அவர் அக்கறை கொண்டவர் எப்பவுமே ஆரோக்கியத்தின் மேல அக்கறை கொண்டவர் வெல்னஸ்ல பெரிய பிடிப்பு இருக்கக்கூடியவர் அவர் பண்ண முதல் காரியம் என்ன அப்படின்னா தன்னுடைய உடலை சோதனையாக மாற்றினார் தனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நிரூபிச்சதுக்கு அப்புறமேல்தான் நான் வெளியில போய் பேசுவேன்னு சொல்லி அவருக்கு அவராகவே ப்ராடக்டை எடுத்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராடக்டை சாப்பிட்டு ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சேஞ்ச இங்க இது ஆர்டிஃபைனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் இது அவருக்கு மட்டும்தான் கிடைக்குமானா நிச்சயமாக இல்லை யாரெல்லாம் தன்னுடைய உயிரை இன்சூர் பண்ணணுமோ யாருக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி வேணுமோ அத்தனை பேருக்குமான ஒரு இன்சூரன்ஸ் தான் நம்மளுடைய இந்த ப்ராடக்ட நாம எடுக்கணும்னாலே நிச்சயமாக ஒரு நல்ல அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் நல்ல சிந்தனை நமக்கு இருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் எடுக்க முடியும் நண்பர்களே நீங்க உங்களுடைய குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னா முதல்ல நீங்க எப்பேற்பட்டாவது முதல்ல ஆர்டிஃபைன் வாங்கி வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வர முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னைக்கு இன்சூரன்ஸ் தேவை ஒரு செக்யூரிட்டி தேவை இந்த செக்யூரிட்டிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல இவ்வளவு நம்பகமான ஒரு சப்ளிமெண்டரி ப்ராடக்ட் அப்படின்னா அது ஆர்டிஃபைன் மட்டும்தான் இதுதான் நிதர்சனமான உண்மை இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த மாதிரி உங்களால ஆயிரக்கணக்கான சாம்பிள்களை உருவாக்க முடியும் நண்பரே தேங்க்யூ உங்களோட பாராட்டுதல் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ப்ராடக்ட்டு ரொம்ப எடுத்ததுலேருந்து நான் மட்டும் இல்லை எங்கள் வீடே எர் இருந்தாங்க ஃபேமிலியில் பையன் ஒய்ஃப் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரிப்போர்ட்டை பார்த்து தான் நம்ம பண்ணணும் இதோட இன்னும் ஒரு ஒரு குட் நியூஸ் என்னென்னா அந்த லேபு எனக்கு டெஸ்ட் எடுத்துவீங்களே அவங்களே கேட்டாங்க எனக்கு டேப்லெட் வேணுங்க கண்டிப்பாக நான் வந்து ஹார்ட்டி ஃபைன் எடுத்துக்கிறேன் சிபிடி ஆயிலும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க சார் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவர் நேம் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் எடுத்துக்கிட்டது வந்துங்க சார் ஹார்ட்டி ஃபைன்னு எடுத்துட்டேன் காலையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஒரு ஆறு சொட்டு நம்ம சிபிடி ஆயிலு அதுக்கப்புறம் உங்கள் நைட்டில் அந்த நம்ம வந்து குளுக்கோமின் நம்ம சுகருக்காக அந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் இது எப்போவுமே போல் எடுத்துக்கிட்டு எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு நம்ம எடுத்துக்கலாம் எத்தனையோ ப்ராடக்ட் கம்பெனிலாம் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ்டில் அதனால் வந்து இது வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அதனால் எல்லாருமே எடுக்கலாம் எல்லாருமே என்ன மாதிரி ரிப்போர்ட் எடுத்தே நீங்கள் எடுங்க நான் ரிப்போர்ட் எடுத்தே தான் நான் எடுத்தேன் ரிப்போர்ட்டை இந்த குரூப்பில் மட்டும் இல்லை நான் என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறையா குரூப் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான ரிசல்ட் ஏன்னா எப்போ என்னான்னு யாருக்கு என்னன்னு சொல்லவே முடியாது ஸோ இது வந்து நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ ரிப்போர்ட் எடுங்க உங்களோட ரிப்போர்ட் பேசும் நம்ம பேச முடியாது இன்றைக்கி ஆள் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களோட லிப்பிட் ப்ரொஃபைல் எடுத்தாங்கன்னா அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் பேசும் அவங்க என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராடெக்டு நம்ம செலவு சார் மூலியமாக கிடச்சிருக்கு இது எல்லாருமே எடுத்துக்கலாம் எல்லோருமே பயன்படுத்துகிறோம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ப்ராப்தம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஏதோ கேட்பாங்க பார்ப்பாங்க ரைட் ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க ஸோ பிராப்தம் இருக்கணும் தேங்க்யூ இன்னொரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ப்ராடக்ட் சிபிடி இந்த சிபிடியை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுவும் இன்னொரு சைட்ல ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது என்ன அப்படின்னா கேனபட ஆயில் அதாவது நம்மளுடைய ஹார்ட் சம்பந்தமான டோட்டல் சர்க்குலேஷன் சிஸ்டம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆர்டிஃபைன் ஒரு தன்னிகரற்ற ப்ராடக்ட் அப்படின்னா சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சிஸ்டத்துக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிபிடி இதுவும் ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் எப்படி ஒரு மேஜிக்கல் ப்ராடக்டோ அதே மாதிரி இது ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் இது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம் மற்றும் நம்மளுடைய சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டமும் தன்னோட வேலையை கரெக்டா செய்யறதுக்கான எலிஜிபிலிட்டியை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இந்த சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் மனம் நிறம் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பிரிச்சு எடுக்கக்கூடிய மெத்தடுக்கு பேரு சூப்பர் கிரிட்டிகல் கார்பன் ஆக்சைடு மெத்தடு பேர் எஸ் சி ஓ மெத்தட் அப்படின்ற அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு தாவரத்துல இருந்தோ அல்லது ஒரு உணவு பொருள் இருந்தோ அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷனை எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் எபிகசி குறையாம பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நவீன மெத்தட் அதாவது ஜெர்மன் டெக்னாலஜி தான் இந்த எஸ்சி ஓட்டு மெத்தட் அந்த வழியில கேனோபிஸ் சத்தைவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியினுடைய இலையிலிருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் தான் சிம்பிளா சொல்லணும்னா எக்ஸ்ட்ராக்ஷன் தான் அத கோகனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து எம்எல் கொடுத்துருக்காங்க தட்ஸ் ஆல் இதுதான் இந்த ப்ராடக்டோடைய மெயினான இன்ஃபர்மேஷன் சரி இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வகையான சிஸ்டம் இருக்குது நம்ம பாடியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு முழு மனிதனாக பேசலாம் அப்படின்னா என்னை பதினோரு பாகங்களாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் நம்ம உடம்புக்குள்ள ஓடுறது உடல் முழுவதும் ஓடுறது ரத்த ஓட்ட மண்டலம் அதை ஒரு சிஸ்டம்னு சொல்றோம் நம்மளுடைய உணவை நம்ம சாப்பிட சாப்பாடு அது ஒரு சிஸ்டம் அது ஒரு மண்டலம் அதை வந்து ஜீரண மண்டலம் சொல்றோம் என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய எலும்புகள் இருக்கக்கூடிய மண்டலத்தை எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் என்டோகிரைன் சொற்றக்கூடிய சுரப்பு மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் இந்த மாதிரி பதினோரு வகையான மண்டலங்கள் இருக்கு இது எல்லாமே நாம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சதுதான் ஆனால் இதுவரை நாம் படிக்காத ஒரு மண்டலம் அப்படிங்கிறது தன்னை முழுமையாக இயக்கக்கூடிய என்னுடைய உடல் எப்படியெல்லாம் இருக்கணுமோ எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கணும் என்னுடைய உடல்ல எவ்வளவு ஹீட் இருக்கணும் எப்போ எனக்கு பசி எடுக்கணும் எப்போ எனக்கு செக்ஸ் ஃபீலிங் வரணும் எனக்கு எப்போ தாகம் எடுக்கணும் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இது என்ன அளவுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நான் நானாக இருப்பதற்கு எது காரணமாக இருக்குதோ அந்த மண்டலத்துக்கு பேர் தான் சிஸ்டம்னு பேர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு இஸ்ரேல் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு சாப்ட்வேர் சிஸ்டம் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சிக்னலிங் சிஸ்டம் நம்ம உடம்ப ஆட்டி படைக்குது அதுதான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சிஸ்டங்களையும் மெயின்டைன் பண்ணுது அதுக்கு தேவையான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு நிறைய செல் வகைகள் இருக்கு அந்த செல் வகைகளுக்கு பேரு சிக்னல்ல அதாவது நியூரான்ஸ் இதுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது கேனபனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி அது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இது நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய சிஸ்டம் முறையாக செயல்படும் நமக்கு ப்ரெஷர் கரெக்டா இருக்கும் தூக்கம் கரெக்டா இருக்கும் செக்ஷுவல் ஃபீலிங் கரெக்டா இருக்கும் ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றது தான் இந்த கேனபனுடைய வேலை இதனுடைய எபிகசி குறைய குறைய இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பழுதடைது அந்த மாதிரி பழுதடையும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தைராய்டு இன்பேலன்ஸு செக்ஸுவல் ஃபீலிங் இல்லாமல் போகுது செக்ஸுவல் சுரப்புகள் இல்லாமல் வேலை செய்யாமல் போகுது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் வீக் போய் பலவிதமான நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் ஃபிட்ஸு பார்க்கின்சன் அல்சிமர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது நம் உடலில் ஏதாவது தேய்மானங்கள் ஏற்பட்டால் தொடர்ந்து வலியுடைய இருப்பது நமக்கு ஆனால் ரெக்கவரி ஸ்டேஜ் இல்லாமல் போகிறது ஒட்டுமொத்த தைராய்டு தைராய்டு மாதிரியான சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய சுரப்பிகள் முறையாக வேலை செய்யாமல் போகிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருவதற்கு மெயின் காரணமாக இருக்கக்கூடியது இந்த என்டோ கேனபினாட் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் இதை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது உணவு வகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் தேடி பார்க்கும்போது ஒரே ஒரு செடியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் நம் உடல் உற்பத்தி பண்ணக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டோட ஒத்து போகுது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெல்னஸ்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு இந்த கேம் சேஞ்சருக்கு காரணமான ஒரு ப்ரொடக்ட் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கேடபடம் இதுல பத்து எம்எல் இந்த நீங்க பாட்டில் எம் சிஜி அதாவது ஒரு கிராம் அளவுக்கான அந்த பவுடர் ஃபார்மேட்டான ஆன எஸ்சி ஓட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் பத்து எம்எல் கோக்னட் ஆயில் மிக்ஸ் ஆயிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா கோக்னட் ஆயில் மிக்ஸ் பண்ணிருக்கு அதை ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதாவது ஆர்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகள் மனநலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஹைப்பர் ஹைப்போ ஆக்டிவிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் மெமரி சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு டு ரெண்டு ட்ராப்ஸ் கொஞ்சம் வயது வந்தவர்களுக்காக ஒரு பத்து டு பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மூணு டு நாலு டிராப்ஸ் முப்பதுக்கு வயதுக்கு உட்பட்டிருந்தால் நாலு டிராப்ஸ் போதுமானது நாற்பது வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அஞ்சு டு ஆறு டிராப்ஸ் க்ரானிக்கலா இருக்கக்கூடிய பேஷன்ட் ஆக இருந்தால் கேன்சர் சம்பந்தமான அல்லது அதீதமான பிரஷர்ல இருக்கக்கூடிய அதீதமான தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அதீதமான வழிகள் இருக்கக்கூடிய பேஷன்ட் ஆக இருந்தால் ரெண்டு முறை ஆறு டிராப்ஸ் வரைக்கும் கூட நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி எடுக்கும் போது நம் உடல் தன்னை தானே சரி செய்து கொண்டு ஒவ்வொரு உறுப்பும் அது எப்படி எல்லாம் நம்மளுடைய பிரபஞ்சத்தால டிசைன் பண்ணப்பட்டிருக்குதோ எவ்வளவு பிரஷர் இருக்கணுமோ எவ்வளவு ஹீட் இருக்கணுமோ எவ்வளவு அந்த கர்ப்பப்பையினுடைய பையனுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணுமோ அதுல ஏற்படக்கூடிய சுரப்பிகள் எப்படி இருக்கணுமோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தன் உடல் அந்த உடலுக்குன்னு நிரூபிக்கப்பட்ட அளவீடுகள்ல கூடியதை உறுதி செய்யக்கூடியதுதான் அந்த சிபி உடல்ல எங்கு வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளை நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு தெரியப்படுத்தி மூளைக்கு தெரியப்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை பெற்று அதை நிவர்த்தி பண்றதுதான் இதனுடைய இந்த மாதிரி முறையான பசி முறையான தூக்கம் முறையான ஆற்றல் இந்த மாதிரி எந்த நேரத்துல நமக்கு எவ்வளவு ஆற்றல் தேவையோ அதையும் கொடுக்கக்கூடியதுதான் ஒரு அருமையான படம் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் இதில் நோயாளிகள் அப்படிங்கிற கேட்டகரியே கிடையாது நான் ஆரோக்கியமாக தொடர்ந்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை முறையா செய்யணும் எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் எவ்வளவு நான் அதீதமாக கஷ்டப்பட்டாலும் என்னுடைய உடல் உடல்வெளி தெரியக்கூடாது ஆக்டிவாக இருக்கணும் நான் தூங்க வேண்டிய நேரத்துல தூங்க நல்லா தூங்கணும் என்னுடைய ஒவ்வொரு உறுப்பும் முறையா வேலை செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமான ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் சிபிடி இது நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அல்ல ஆனால் நோயிலிருந்து விடுபடணும் நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வரம் நான் ஆகவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான வரம் இதுதான் சிபிடி இந்த சிபிடியை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க கூட யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல டிஎச்ஐ டெட்ரா கானபினுட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎஸ்சி ஜீரோ லெவல்ல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கூட சேஃபான இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்டைஸ்ட் பண்ணின ஒரு ப்ராடக்ட் இந்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து சட்ட திட்ட விதிகளுக்கு உட்பட்டு முறையான சர்டிபிகேஷனோட டேரக்ட் அல்ல முதல் முறையாக கொண்டு வந்திருக்கக்கூடியது நம்மளுடைய லேப்ஸ் நிறுவனம்